வணக்கம் நண்பா, எங்கள் சேனல் ப்ரோமோ வீடியோக்கு நம்ம சேனல் ப்ரோமோ வீடியோக்கு 3 hoursல 100 வியூஸ் வந்திருக்கு. உங்களுக்கு 100 வியூஸ் சின்னதாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே 100 வியூஸ் வந்திருக்கு, பெரிய விஷயம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் அஸ். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் சீசன்னாலே நம்மளுக்கு நம்ம வந்து ஐஸ் ஜூஸ், மெயினாக ஐபிஎல். பனம் சீசன் ஐபிஎல்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நடந்திருக்கு, அதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு கெதர். ஐபிஎல் ரசிகர்களுக்கு எம்விபி அவார்ட்னா தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எம்விபினா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அந்த சீசனோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயருக்கு இந்த அவார்ட் போய் சேரும். பனன் சீசன் ஐபிஎல்ல வெறும் 2 இந்தியன் பிளேயர்ஸ் தான் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அது யாருன்னு வாங்க பார்க்கலாம். காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிற சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த அவார்டை வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர். அவர் சீசன் 3 தான் இந்த அவார்டை வாங்கினார். அந்த சீசனில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் 618 ரன்ஸ். அடுத்து ரன் மிஷன் சொல்கிற விராட் கோலி தான் இந்த அவார்டை வாங்கின செகண்ட் இந்தியன் பிளேயர். அவர் 2016 இந்த அவார்டை வாங்கினார். அந்த சீசனில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் 973 ரன்ஸ். நம்ம இந்தியா சேசிங்கில் இருக்கும்போது 13 needed of 2 நம்ம எல்லாரும் சோகமாக இருப்போம். அதே ஒரு நோபால் பவுல் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் டிவி முன்னாடி போயிட்டு நிற்போம். அப்படியான நோபால் பற்றி ஒரு ஃபேக்டை பார்க்கலாம். நம்ம இந்தியன் பவுலர் ஒருத்தர் அவரோட ஐபிஎல் கரியரில் 386th over வரைக்கும் நோபாலே போட்டதில்லை. ஆனால் டெல்லி டேட் டேபிள்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவரோட 387th over நோபால் போட்டார். அவர் யாருன்னா பியூஷ் சாவ்லா. நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பல விதமான மக்கள்கிட்ட பழகினா தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயர் அவரோட ஐபிஎல் கரியரில் 9 seasons ஆடியிருக்காரு. அதில் 7 different ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடியிருக்காரு. அது யாருன்னா ஆரன் ஃபின்ச். அவரோட ஐபிஎல் கரியர் ஸ்டார்ட் ஆன இயர் 2010. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக அவரோட ஃபஸ்ட்டு சீசன் ஆனார். 2011 டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது டெல்லி டேர் டேவில்ஸ்க்காக ஆனார். 2012 மறுபடியும் அதே ஃப்ரான்ச்சைஸ்க்காக ஆனார். 2013 புனே வாரியர்ஸ் இந்தியாக்காக ஆனார். 2014 எஸ்ஆர்ஹெச் அவரை மேசிவ் அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. 2015 மும்பை இந்தியன்ஸ் அவர் எடுத்தாங்க, ஆனால் இன்ஜுரி காரணமாக அவர் அந்த சீசன் ஆடவே இல்லை. 2016 and 2017 நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சோகமான தருணம், ஏன்னா சிஎஸ்கே பேண்டான இயர்ஸ். குஜராத் லைன்ஸ்க்காக அவர் ஆடினார். 2018 கிங்ஸ் லெவன் பஞ்சாப்காக அவர் ஆடினார். 2019 அவரை கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ட்ரா பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வேர்ல்டு கப்புக்காக ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டார். 2020 அதாவது இந்த வருஷம் ஐபிஎல் இன்னும் நடக்கலை. ஆர்சிபி அவர் எடுத்திருக்காங்க, நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஆரன் ஃபின்ச் ஆன் 7 teams. அவர் 8th team ஆர்சிபிக்கு சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீசன் ஆடுவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதனாலே அவருக்கு பிளேயர் ஊ பிளேட் ஃபார் மோஸ்ட் கிளப்ன்ற பேர் சேருது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் யுவராஜ் சிங் இங்கிலாந்துக்காக இன்ஸ்டா 1 over 36 runs அடிச்சாருன்னு. ஆனால் அவரோட 1 run எக்ஸ்ட்ரா 1 over 37 runs நம்ம கிறிஸ் கெயில் ஐபிஎல்ல அடிச்சிருக்காரு. அவர் ஆர்சிபிக்கு ஆடும்போது தான் இந்த 37 runs அடித்தார் அகென்ஸ்ட் கொச்சி டஸ்கர்ஸ். அவருக்கு பவுல் பண்ண பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி டஸ்கர்ஸ் பவுலர் பரமேஸ்வரன். ஏய் நீ என்ன மேக்ஸில் ஃபெயிலா, 1 over 6 balls 6 sixes அடிச்சாலும் 36 runs தானே வருது. நீ சொல்கிறது கரெக்ட் தான்டா, ஆனால் அவர் ஒரு நோபால் போட்டார் பரமேஸ்வரன். ஸோ அதனால் 37 runs வந்துடுச்சு. ஸோ அந்த ஓவரில் அவர் போட்ட பால்ஸ்னால் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ அதை பார்த்து 1 balls நம்ம கெயில் எப்படி விளாசிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. லெக் சைடில் போடாதரா, ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணு. அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. ஐபிஎல்லோட ஹையஸ்ட் ஸ்கோர் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே ஆர்சிபி தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆர்சிபி 263 runs அகைன்ஸ்ட் புனே வாரியர்ஸ் அடித்தாங்க. அதுதான் இன்னி வரைக்கும் ஐபிஎல்லோட ஹையஸ்ட் ஸ்கோர். அந்த மேட்ச்சில் ஆர்சிபிக்கு அதிக ரன் அடித்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெயில். அவர் 66 balls 175 runs வித் 17 sixes அண்ட் 13 boundaries. எந்த அளவுக்கு புகழ் இருக்கோ அந்த அளவுக்கு ட்ரோல்ஸும் இருக்குது. எஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹையஸ்ட் ஸ்கோரும் ஆர்சிபி தான், லோயஸ்ட் ஸ்கோரும் ஆர்சிபி தான். இந்த ஐபிஎல் லிஸ்ட்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்துட்டோம், லோயஸ்ட் ஸ்கோர் பார்க்கலாம் வாங்க. லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 49 runs. இந்த 49 runsை அவங்க கேகேஆருக்கு அகைன்ஸ்டாக அடித்தாங்க. அந்த மேட்சோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆடின கேகேஆர் 131 runs அடித்தாங்க. செகண்ட் ஆடின ஆர்சிபி 10 overலேயே 49க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அந்த மேட்சில் ஒரு ஆர்சிபி பிளேயர் கூட டபுள் டிஜிட் ரன் அடிக்கவே இல்லை.
அதில் மூணு டக்ஸ் வேற. அந்த மூணு டக்கான பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலி, பத்ரி அண்ட் சஹல். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் ஆஃப் ஐபிஎல் ரெண்டுமே ஆர்சிபிக்கே போகுது. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இது வரைக்கும் அவங்க ஆடின 12 சீசன்ஸ் ஆஃப் ஐபிஎல்ல ஒரு சீசன் கூட சாம்பியன்ஸ் ஆகலை. ஏன் பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க? பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க டீமோட கேப்டன் இது வரைக்கும் அவங்க ஆடின சீசன்ஸில் 11 டைம்ஸ் கேப்டனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு சீசனும் ஒரு ஒரு மைண்ட் செட் ஆஃப் கேப்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த டீமோட மெயின் பிளேயர்ஸ் அந்த கேப்டனோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கே சில கேம்ஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபார்முக்கு வந்து அந்த சீசனை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரே கேப்டனே எல்லா சீசனும் இருந்தால் சாம்பியன் ஆகிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்கார் எக்ஸாம்பிள் நம்ம தல தோனி. சிஎஸ்கே ஆன 10 சீசனுமே தோனி தான் சிஎஸ்கே லீட் பண்ணியிருக்காரு. 10 சீசனுமே பிளே ஆஃப்ஸ், 8 சீசன் ஃபைனல்ஸ், 3 சீசன் சாம்பியன்ஸ். அது மட்டும் இல்லை, தோனியோட கேப்டன்சியில் சிஎஸ்கேவோட வின்னிங் பர்சன்டேஜ் அபவ் 60. ஸோ இதுலேருந்தே தெரியுது ஒரு டீமுக்கு கேப்டன் எவ்வளோ முக்கியம்னு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2016 ஐபிஎல் சாம்பியன்ஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்க ஆர்சிபி அகெயின்ஸ்டாக ஃபைனல்ஸில் ஜெயித்தாங்க. 2017 மும்பை இந்தியன்ஸ் ஆர்பிஎஸ்ஐ ஃபைனலில் பீட் பண்ணி ஜெயித்தாங்க. 2018 சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஃபைனல்ஸில் பீட் பண்ணி ஜெயிச்சாங்க. இந்த மூணு சீசன் சாம்பியன் ஸ்குவாட்லையுமே ஒரு லக்கி சாம் இருக்கார். இவருக்கு தான் ஒன்லி பிளேயர் டு வின் 3 கன்சிக்யூட்டிவ் ஐபிஎல் டைட்டில்ஸ் என்ற பேர் போது. இது யார்னா நம்ம இந்தியன் பவுலர் கரண் சர்மா. ப்ரவுட் டு பி அ இந்தியன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குவிஸ். இது வரைக்கும் ஐபிஎல்ல நிறைய பிளேயர்ஸ் ஹாட்ரிக் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஐபிஎல்லோட ஹாட்ரிக் கவுண்ட் 19. இந்த 19 ஹாட்ரிக்கை முதல் முதல்ல புளியார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்ச பிளேயர் யார்? அதாவது விச் பிளேயர் டுக் த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஹாட்ரிக்? இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் ஸ்பீடாக போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில ஐபிஎல் ஃபேக்ட்ஸ் நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இதை தவிர்த்து இன்னும் நிறைய ஐபிஎல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் சொன்ன ஃபேக்ட்ஸை தவிர்த்து வேற எதனா உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் ஐபிஎல்லை பற்றி தெரியும்னா போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் ஐபிஎல் ஃபேக்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஐபிஎல் ஃபார்வர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.